السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد. இப்போ நாம கேரியர் கைடன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேரியர்னா என்ன, பிள்ளைங்களுக்கு அதனால் என்ன பயன் இருக்கும், எதுக்காக அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும் என்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கேரியர் கைடன்ஸில் முக்கியமான விஷயம், லோ எய்ம் இஸ் அ க்ரைம் பட் நாட் ஹை ஆம்பிஷன் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், இதை அச்சீவ் பண்ணணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும், இப்படிலாம் பல மாதிரி என்ன இருக்கலாம், அது தவறே இல்லை. அதை விட்டு போட்டு எங்கள் காக்கா அது படித்தான், நானும் அதே தான் படிக்கணும் இப்படிங்கிற மாதிரி குறைஞ்ச எய்மை வைக்கக்கூடாது. குறைஞ்ச எய்மை வைக்கிறது வந்து ஒரு க்ரைம். அப்படி செய்யக்கூடாதுங்கிறத என்சிஆர்டியினுடைய கைடன்ஸ் இன் ஸ்கூல்ஸுங்கிற புக்கில் போட்டிருக்கிறாங்க. இதை முன்னொரு கருத்தாக வைத்து ஒவ்வொரு மாணவரும் எதை தெரிந்துக்கிட வேண்டும், எதை அறிஞ்சிக்கிட வேணுங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த ஸ்லைடில், இந்த கவர் பண்ணக்கூடிய இந்த டாக்கில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்ப்போம். எதற்காக கேரியர் கைடன்ஸ், வாய் கேரியர் கைடன்ஸ், எதுக்காக நம்ம அப்படி செய்யணும், இந்த காலத்தினுடைய சூழ்நிலைகள் என்ன, இதற்கான காரணங்கள் யார் யார், யார் யார் ஒரு மாணவனுடைய முன்னேற்றத்திற்கு பொறுப்பானவர்கள் யார், இப்போ கேரியர் வந்து எப்படி இருக்கும், எப்படி ஃப்ளோ ஆகும், என்னெல்லாம் செய்யணும் கேரியருக்கு, ஒரு கேரியர் எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம், ஒரு கேரியருக்காக நம்ம எப்படி பிளான் பண்ண வேண்டியிருக்குது, அதற்கான தடைக்கற்கள் என்ன, நம்முடைய இப்போ உள்ள சூழ்நிலை என்ன, நம்ம எப்படி முன்னேற்றிக்கிறது, ஏன்னா ஒரு காலேஜ் இருக்குது அல்லது கேரியர் என்னென்ன வலைகள் இருக்குது, எந்தெந்த துறைகளுக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது ஏன் கேரியர் கைடன்ஸ், கேரியர் கைடன்ஸ் எதற்கு தேவை. இன்றைய காலத்தினுடைய மாணவர்கள் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், நம்ம மாணவருடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவங்க பிற்காலத்தில் என்ன ஆகணுங்கிறதுக்கான ஒரு பிளானே போடுறதில்லை. சும்மா அவன் சொன்னான் இவன் சொன்னாங்கிறதுக்காக ஒரு இதை படிக்கணும் அதை படிக்கணும் அப்படி ஆகணும்னு நினைக்கிறத தவிர்த்து, சரி ஒரு காலேஜுக்கு போகிறோம், படிக்கிறோம், படித்து முடிச்சுட்டு என்ன செய்ய போகிறோம், எதை அட்டைன் பண்ண போகிறோம், எதை சாதிக்க போகிறோங்கிறத பார்க்குறது இல்லை. என்ன செய்கிறாங்க, நமக்கு முன்ன உள்ளவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே செய்யுது. காக்கா என்ன செஞ்சானோ, மச்சா என்ன செய்கிறாவோ, பாப்பா என்ன படித்தாங்களோ அதே படிக்கணும். அதாவது ஒரு க்ரௌட் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே செயல்படுறது. அடுத்ததாக மக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு ஆள் வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு டாக்டர் படித்து ஒரு பேசிட்டாருண்டா, அவர் டாக்டர் படிச்சு அதே தான் நம்மளும் படிக்கணும். அல்ல ஒரு ஆள் நல்லா சம்பாதிக்கிறாரு, ஒரு கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு ஃபீல்டை படிச்சிருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாருன்னா அவரை பார்த்துக்கிட்டு இவங்களும் அதே தான் நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்படி இல்லை, ஒரு சூழ்நிலையில் பேரண்ட்ஸ் வந்து அப்பா நீ டாக்டர் தான் படிக்கணும், நீ இன்ஜினியர் தான் படிக்கணும், இந்த காலேஜ் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸிபிளாக செய்கிறது. இப்படியும் சூழ்நிலை இருக்குது. சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஐடினா ஜாப் கிடச்சிரும் அதனால் ஐடிக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கரண்ட் ட்ரெண்டு, கம்ப்யூட்டர்னால் ஜாப் இருக்குது மற்றெல்லாம் ஜாப் இல்லைங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டை ஃபீல் பண்ணிக்கிட்டு எல்லாம் அதுக்குள்ளேயே எல்லோரும் மந்த மாதிரி வரிசையாக உள்ளே போயிடுறது. அப்படி இல்லை, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறது, ஒரு நியூஸ் பேப்பரை பார்க்குறது, ஒரு டிவியில் பார்க்குறது, ஒரு காலேஜில் அட்வர்டைஸ்மெண்ட், காலேஜில் டிவி இருக்குது, ஐஸ் பெட்டி இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, எங்கள் காலேஜ் அருமையான காலேஜ், பில்டிங் இப்படி இருக்குது அப்படி இருக்குது. வெளியில் உள்ளது முக்கியம் இல்லையே, உள்ளே உள்ளதையும் பார்க்கணும். அப்போ மீடியா மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது. அப்படி இல்லை, ஒரு கேரியரை செலக்ட் பண்ணிவிட்டு ஏன்னா இதை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு கேரியர் எடுக்கிறது. அப்படி இல்லை, ஒன்றும் தெரியாமல் சும்மா ஒரு கேரியருக்குள்ளே பூந்துடுறது, ஒரு காலேஜுக்குள்ளே பூந்து இப்படி போயிடலாம் அப்படின்னு போகிறது. ஏன்னா மொத்தத்தில் எது உண்மையோ எது நியாயமானதோ அதை தெரியாமலே இருக்கிறது. இதுதான் இப்போ உப்பு உள்ள மாணவர்களுக்குள்ளே சூழ்நிலை. இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், அவங்கள யாருமே எப்படிப்பா படிக்கணும், என்ன படிக்கணும், இதனால் என்னென்ன இருக்குது, முதல்ல என்ன இருக்குதுன்னு தெரியணுமே ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அந்த அவேர்னஸ் இல்லை. இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் ஃபெசிலிட்டி நம்ம ஊர்லேயோ நம்ம ஏரியாக்கள்ல அதிகமாக நடத்தப்படுறதில்லை. நம்ம ஒரு மாயையான ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி செஞ்சால் அப்படி போயிடலாம், இப்போ ஒரு நாலு பேரை பார்த்துருப்போம், இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, நல்லா சம்பாதிச்சிருப்போம், நாமளும் செய்யலாம்னா காம்படிஷன் தானே, எல்லோரும் ஒரே துறைக்கு போனால் அப்போ என்ன நடக்கும், காம்படிஷன் அதிகமாகும், நம்ம நிம்மதியான முறையில் இருக்கே இல்லை. அடுத்ததாக நம்ம மாணவர்களுக்குள்ள ஒரு தடைக்கல் மோட்டிவேஷன் இல்லை. இப்போ இப்படி படிச்சுன்னா இப்படி செஞ்சால் இது செய்வோம்ப்பா, அல்ல இப்படி செய்யலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனே இல்லை. தன் வாழ்க்கையை அறிஞ்சிக்கிற முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ உள்ள மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு முக்கியமாக தேவை கேரியர் கைடன்ஸ். நம்ம அவங்கள கைட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்னும் தொடர்ந்து பார்க்குறதா இருந்தால், இக்காலத்தில் பிள்ளைங்களுக்கு ஒரு எய்மே கிடையாது, எய்ம்லெஸ்ஸாக தான் போயிட்டுருக்கிறாங்க. சும்மா காலேஜ் போகாமல் இப்போ ஒரு காலேஜ் போகிற பையன்ட்டு வாப்பா எதுக்குமா நீ இது படிக்கிறா, எதுக்குமா இந்த காலேஜுக்கு போனான்ட்டு அவனுக்கு தெரியாது, ஏன் எதுக்குங்கிறது தெரியாது. அவனுக்கு ஒரு முன்னோக்கான ஒரு ஃபோக்கஸ் கிடையாது. இதை படித்தா இதை படிப்போம், பேச்சுலர் படிப்பேன், நான் என்னென்ன படிப்பேன், படித்து முடிச்சுட்டு ஒரு மாஸ்டர் பண்ணுவேன், அல்லது ஒரு கம்பெனிக்கு போவேன், இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் அப்படிங்கிற ஒரு வழிநிலையே அவன்கிட்ட இல்லை, அவனுக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா நம்ம என்ன முயற்சி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறோமே தவிர்த்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலை.
இப்போ சமீப காலத்தில் பார்க்கலாம், எங்கள் ஊரில் 500 இன்ஜினியர் இருக்கிறாங்க, 800 இன்ஜினியர் இருந்தால் என்ன, 1000 இன்ஜினியர் தான் இருந்தால் என்ன, எத்தனை லட்சம் சீட்டு இருக்குதே, சும்மா தானே போகிறோம். அப்போ அது வந்து குவான்டிட்டி குவாலிட்டியை பார்க்கணும், எத்தனை பேர் நல்ல காலேஜில். அதாவது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு மாணவன் படிக்க போகிறான் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன படிக்க விரும்புகிறான், எங்கே படிக்க விரும்புகிறாங்கிறது பார்க்கணும். இந்த ரெண்டையும் அவனால் அட்டைன் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆக அவன் விருப்பப்பட்ட கல்வியை விருப்பப்பட்ட இடத்துல விருப்பப்பட்ட மாதிரி படிக்க முடியும். அதை நம்ம பார்க்குறதில் நம்ம எல்லாம் குவான்டிட்டியை தான் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்குறதில்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொன்னால் காலத்தினுடைய நம்பர்ஸ், இத்தனை பேர் இன்ஜினியரிங் போயிருக்காங்கன்னு சொன்னால் அங்கே போய் எப்படி படிக்கிறாங்க, அல்லது நம்ம ஊருடைய மாணவருடைய மதிப்பெண்கள் எப்படி இருக்குது, ஊரை மட்டும் பார்க்காம ஸ்டேட் லெவல் தானே காம்படிஷன், ஸ்டேட் லெவல் எப்படி இருக்கிறோம், எப்படி செயல்படுறோங்கிறதையும் பார்க்குறதில்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்குறதில்ல. சரி, இப்போ இப்படி போயிட்டுருக்குறோமே, இந்த ஒரு 5 வருஷம் கழித்து நம்ம ஸ்கூலோ நம்ம பிள்ளைங்களோ எப்படி இருக்கும், அதை பற்றி யோசிக்கிறதுல ஒரு ஃப்யூச்சர் பிளானே கிடையாது. இப்போ இப்படி இருக்குது. இப்போ ஒரு காலத்தில், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிசிக்ஸ் பாடத்தில் 12th சென்டம் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் பேர் இருப்பான், இப்போ போகப்போ அது குடிக்கிட்டே போகுது. அப்போ நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி கூடணும். இன்னும் ஒரு பையன் சென்டம் போட்டால் போதும், ஊரில் ஒரு பையன் போடுறானான்னு பார்க்குறதுல அது அர்த்தம் இல்லை. அது ஒரு காலத்தில் ஒரு பையன் போட்டால் பெரிய விஷயம், ஏன்னா கொஞ்சம் பேர் தான் ஸ்டேட்லேயே சென்டம் போட்டான். இப்போ நிறைய பேர் போடும்போது நாமளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், அதை நம்ம சிந்திக்கிறது இல்லை. அப்புறம் ஒரு காம்படிஷனை யோசிக்கணும். காம்படிஷன் சொன்னால், இப்போ காம்படிஷன் கூடிக்கிட்டே போகுது, நல்லா தெரியுது, பாப்புலேஷன் நிறைய இருக்குது, நிறைய பேர் படித்து எழுதுகிறாங்க, சீட்டுகள் நல்ல கல்லூரிகளில் இருக்கக்கூடிய சீட்டுகள் கம்மியாக தான் இருக்குது, நல்ல கல்லூரி அல்லாத சீட்டுகள் நிறைய இருக்குது, அது வேறு விஷயம். நம்ம நல்ல குவாலிட்டியான கல்வியை தானே பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது காம்படிஷன் கூடிக்கிட்டே போகுது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுமா, யார் இந்த துறையில் கஷ்டப்பட்டு நல்லா ஒர்க் பண்ணி படித்து முன்னேறி வரானோ அவன் தான் என்ன செய்ய முடியும், முன்னேறி மேலே போக வேண்டிய சூழ்நிலை. அதுக்கடுத்தாப்பில் பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ சமுதாயமோ மாணவருடைய முன்னேற்றத்தினுடைய அக்கறை காட்டுறது குறைஞ்சிடுச்சு. இது ஏன் எப்படி இருக்குங்கிறத வரக்கூடிய ஸ்லைடுகளை நம்ம பார்ப்போம். எஜுகேஷனை வந்து சும்மா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறத தவிர்த்து, நமது மாணவர்கள் சென்ட் பாஸ் ஆனால் போதும், 100% நம்ம ஸ்கூலில் படித்தோம்னா பாஸ் ஆகும், அது நல்ல எண்ணம் தான். ஆனால் நம்ம ஸ்கூலில் 10%ஓடு இல்லாமல் எல்லாத்தையும் நல்ல மதிப்பெண் எடுக்க வைக்கணும். நாங்கள் ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் நல்ல பிள்ளைகள்லாம் படிக்க வச்சு எல்லாம் சென்ட் எடுக்கிறது பெரிய விஷயமும் இல்லை. ஏன்னா நல்லா படிக்காத பையனை படிக்க வச்சு அவனை நல்ல மார்க் எடுத்து அவனை முன்னேற்றி விடுறான் பார், இதுதான் ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு டீச்சருக்கும் ஒரு பேரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு குணம், அது செய்ய வைக்கணும். நம்ம குவாலிட்டி எப்போவுமே எதிர்பார்க்கணும். நம்ம பிள்ளைங்க போய் படிக்குது, சில இடங்களில் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாகுது, ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க கொஞ்சம் நாளாக விட்டுட்டு வந்துடுறான், ஏன் அப்படி வருது, எப்படி தடுக்கிறது இப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆக ஒரு விஷயத்தினுடைய குவாலிட்டியை நம்ம எப்பவும் பார்த்துக்கிட்டே வரணும். இப்படி ட்ரெண்ட்ஸை யோசிச்சுன்னு சொன்னால் நிறைய அடிக்கிட்டே போகலாம், இல்லை சொல்ல முடிக்க இயலாது. இது ஒரு சில விஷயங்கள் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு செயல்படணும். சரி, இப்படி உள்ள சூழ்நிலைக்கு யார் தான் காரணம்? ஒன்று, மாணவர்கள் அவர்களாகவே அதற்கு காரணமாக இருக்கிறாங்க. ரெண்டாவது, பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் இதில் கண்ண முக்கியமான கவனங்கள் செலுத்துறதில்லை. சில டீச்சர்ஸ் இருப்பாங்க, எல்லா டீச்சரும் நம்ம குறை சொல்ல முடியாது, சில டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஸ்கூல்ஸும் இருக்குது, அவங்க எடுக்க வேண்டிய முயற்சிகள் சில ஸ்கூல்ஸ் எடுக்கிறது இல்லை, சில ஸ்கூல் எடுக்குது. சொசைட்டியாக, நமது சமுதாயமாக, நமது ஊராக நம்ம என்ன செய்கிறோம், அதே மாதிரி பல சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் அது என்ன முயற்சி எடுக்குது. இப்போ உள்ள காலங்களில் பார்த்தோன்னு சொன்னால் நிறைய அசோசியேஷன்ஸ் நம்ம காசு கொடுக்குறாங்க, வெற்றிக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் அப்ரிஷியேஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்ய வேணும். அப்புறம் கவர்மெண்ட் எப்படி ஸ்டெப் எடுக்குது, ஏன்னா இதுவெல்லாம் போக, மாணவர்கள் பேரண்ட்ஸு டீச்சர்ஸு ஸ்கூலு சொசைட்டிலாம் போக, நமது ஊரில் உள்ள படித்தவங்க இதற்காக என்ன முயற்சி செஞ்சாங்க, அல்லது ஒரு ஆள் அவர் பேசினா மக்கள் கேட்பாங்கங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க அவங்க என்ன செஞ்சாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய தகுதியில் உள்ளவங்க அவங்க சமுதாயத்துக்கு என்ன செய்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆள் அச்சீவ் பண்ணிட்டார், சக்ஸஸாக இருக்கார் தன் வாழ்க்கையில்ன்னு சொன்னால், மற்றவங்களுக்கு தான் சக்ஸஸ் ஆனதுக்கான வழிநிறைகள் என்ன, எப்படி சக்ஸஸ் ஆனோம், இதில் என்னென்ன நல்லதுகள் இருக்குது, என்னென்ன கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணோம், அதுகளை மக்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறதுங்கிறையும் பார்க்கணும். இப்போ இதுகள்லாம் செஞ்சால் ஒரு பிள்ளைங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ முதல்ல கேரியர்னால் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். கேரியர்னால் என்ன, ஒரு ப்ரொஃபஷன் அல்லது ஒரு ஆக்குபேஷன், ஒரு வேலை வாய்ப்பு. ஏன்னா அது வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு, அவரோட ப்ரொமோஷனுக்கு உதவக்கூடியதாக இருக்கணும், அவர் முன்னேற்றத்துக்கு வழியாக இருக்கணும். சும்மா பணம் தர்றதாக மட்டும் இருக்கக்கூடாது. சும்மா இன்றைக்கி ஒரு படித்தோம், ஒரு வேலையை சேர்ந்தோம், ஒரு பணத்தை சம்பாதிச்சோம்னு மட்டும் இல்லாமல், நம்ம அந்த படிப்பால் நம்மளோட செயலால் நமக்கு ஒரு மதிப்பு இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும், நம்மளும் அதுலேருந்து ப்ரொமோஷன் மேலே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே பொசிஷன்லேயே ஒரே சம்பளத்திலேயே அதே இதிலேயே முடிக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை. நம்ம அதை என்ன செய்யணும், அதுதான் கேரியர். நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வழியை பார்க்கணும். நம்மளை மட்டும் முன்னேறினா போகாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யக்கூடியதாக நம்ம அமையணும். அடுத்தது என்ன செய்யணும், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட்டில்
ஒரு விஷயத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஒரு விஷயம் கொடுக்கப்படுது.